பதிமூணு ஆண்டுகள் குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்தார் அப்போ இருக்கும்போது அவர் சொன்ன கருத்துக்களை நான் இங்கே பின்பற்றுகிறேன் மாநில உரிமைகளை ஒன்றிய அரசு பறிக்கக்கூடாது ஆனால் என்ன நடக்குது எல்லா வகையிலும் மாநில அரசை புன்புறுத்தி ஓரம் தள்ளி எல்லாமே யாரோ ஒரு நாட்டுக்கு அரசர் இருந்து அவர் சொல்கிற கருத்து தான் நம்மளாம் எடுக்கணுன்ற மாதிரி டெல்லியிலேருந்து பண்ண பார்க்குறாங்க பள்ளிக்கல்வி ஸ்டேட் சப்ஜெக்ட் மாநில பட்டியல் உள்ளது அதில் அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு என்இபி விவசாயம் ஸ்டேட் சப்ஜெக்ட் அதில் மூணு பில் கொண்டாடுறாங்க டேம்ஸு எல்லாம் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது மைனர் போட்சு டேம் அதில் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தான் விதிமுறை சட்டம் உருவாக்குவோம் எல்லா வகைகளையும் மாநில அரசாங்களை அடிமைப்படுத்தி ஒன்றிய அரசாங்கம் தான் நாட்டிலேயே இருக்கிற ஒரே அரசாங்கம்னு பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க பொதுவாக சட்டத்தில் திட்டத்தில் எந்த அளவு நம்ம வரி பணம் நம்மளுக்கு வர்றதுன்றது ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன் ஒரு ரூபா போனால் முப்பத்தஞ்சு பைசா கூட வர்றதில்ல இந்த முப்பத்தஞ்சு பைசாவும் ஒரு காலத்தில் நம்மளோட வரி பங்காக வரும் அப்படின்னா நம்ம எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் தான் வந்து பெரும்பான்மை இப்படி வரும் கொஞ்சம் தான் இந்த திட்டத்துக்கு தான் பயன்படுத்தணும்னு வரும் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க பெரும்பான்மை அவங்க சொல்கிற திட்டத்துக்கு அவங்க விதிமுறைகள் தான் பயன்படுத்த முடியும் தான் நம்ம இஷ்டத்துக்கு பண்ண அதனால் ஏதோ ஒரு முதலாளி புது முதலாளி இல்லை புது கலோனியல் பவர் டெல்லியில் உட்காந்து கொண்டு எல்லாத்தையும் அவங்க தான் பணம் எடுப்பாங்க எல்லாத்தையும் அவங்க தான் தீர்மானிப்பாங்க நம்ம வந்து அவங்களுக்கு முழு அடிமையாக இருந்து போய் கெஞ்சணுன்ற அளவுக்கு செயல்பட பார்க்குறாங்க அது சட்டத்தில் மட்டும் இல்லை அது நிதியிலும் அப்போ நம்மளுடைய வருமானத்தெல்லாம் எப்படி குறைக்கிறது அமுக்கிறது நிறுத்துறதுன்னு பார்க்குறாங்க எல்லாம் அவங்க கைக்கு போகிறது பார்க்க உதாரணம் எடுத்துக்கிறேன் பெட்ரோல் டீசலில் அவங்க வச்சுருந்த வரி கொஞ்சம் கலால் வரி கொஞ்சம் செஸ் சர்ச்சார்ஜ் நான் சொல்கிறேன் ஒம்பது நாற்பத்தெட்டு இருக்கும் மூணு எண்பது இருக்கும்போதும் என்ன பண்ணாங்க மூணு மடங்கு பத்து மடங்கு போது கலாலையே ஜீரோ ஆக்கிட்டு ஏன்னா கலால் பிரிச்சு கொடுங்க மாநிலத்துக்கு கலால் ஜீரோ ஆக்கிட்டு முழுசாக அவங்க வந்து செஸ் சர்ச்சார்ஜாக போட்டாங்க இது என்ன கூட்டாட்சி தத்துவம் இது என்ன மாநில உரிமைக்கு நன்மை இது கொடூரமான கேடு அப்போ இப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறவங்களுக்கு ஒன்றே ஒன்று தாங்கவே முடியல என்னவென்றால் தமிழ்நாடு நிதி மேலாண்மையும் பணவீக்கம் ரிசல்ட்டும் ஒன்றிய அரசாங்கத்தோடு மிகவும் சிறப்பாக இருக்குது இந்த ஆண்டு ஒன்றிய அரசாங்கத்தோடைய நிதி பற்றாக்குறை கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் இந்த ஆண்டு தமிழ்நாடு நிதி பற்றாக்குறை கிட்டத்தட்ட மூன்று சதவீதம் பாதி இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் தேசிய அளவில் எட்டு சதவீதம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வெறும் அஞ்சு சதவீதம் அப்போ அவங்களுக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை ஏதோ ஒரு மாநிலம் அவங்க ஒழுங்காக மேலாண்மை செஞ்சு வளர்ச்சி உருவாக்கி இன்னொன்று சொல்கிறேன் இன்னும் வெளியே சொல்லாததுன்னு சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க ஜிஎஸ்டியில் இவ்வளோ வளர்ந்துருக்கு இது வந்திருக்கு அது வந்திருக்கு வருமானம் வந்திருக்கு நாங்கள் ஜூலை முப்பத்தொன்று வரைக்கும் வந்த வளர்ச்சி ஒரு சிறப்பான வளர்ச்சி அதாவது அரசாங்கத்தை நல்ல தலைவர் நல்ல வகையில் முதலமைச்சராக செயல்படுத்தினால் என்ன விளைவு வரும்னு உதாரணத்துக்கு அவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு நம்மளுடைய வருமானம் இந்த முதல் நாலஞ்சு மாதம் இந்த வருஷத்தில் போன வருஷத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தா மிகவும் சிறப்பாக வந்திருக்கு அப்போ இதெல்லாம் அவங்களுக்காக பொறுத்து கொள்ள முடியவில்லை அவங்க ஏதோ மேதேனு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளோடைய விளைவு அவங்களோட ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு மேலே சிறப்பாக இருக்குது அதை எப்படியாவது அமுக்கு இந்த மாதிரி செயலெல்லாம் ஈடுபடுறார்கள் இந்த மாதிரி குறிவைக்கிறார்கள் நம்ம மாநிலத்தின் மேல் அப்படின்னு எனக்கு தோணுது